Boomer Premium Shirts. IBC Tamil நேயர்களுக்கு வணக்கம். குற்றங்களையும் அதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம். இது விசாரணை. 26ஆம் தேதி கூட்டினு போனாங்க, 27ஆம் தேதி சாயந்தரமா தான் சொல்றாங்க செத்துட்டாங்கன்னு. விசாரணை பண்ணிட்டு அனுப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் குற்றத்தை ஒத்துக்கோ. தங்கமணியை காவல் நிலையத்தில் கொடூரமாக தாக்குதல் நடத்தி சித்திரவதை செய்திருக்கிறார்கள். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காணாப்பணமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்காங்க. அவங்களே வந்து இந்த சாராயம் காய்ச்சிங்க, இந்த தப்பான தொழிலெலாம் பண்ணுங்கன்னு சொல்லி மிரட்டுவாங்க. லஞ்ச பேரொழிகளை காப்பாற்றுவதற்காக இவர்களெல்லாம் இந்த கொலைக்கு பின்னால் மூடி மறைந்து கொண்டிருக்காங்க. தங்கமணி படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும், அதுவரை தொடர்ந்து போராடுவோம். தலால் காவல்துறை மிகப்பெரிய அளவுக்கு பணங்களை வசூலிப்பதற்கான ஒரு துறையாக அது மாறி போயிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் இளையான்கண்ணி ஊராட்சிக்குட்பட்ட தட்டரணை கிராமத்தைச் சேர்ந்த தங்கமணியை சாராயம் காய்ச்சியதாக சொல்லி கடந்த 26ஆம் தேதி திருவண்ணாமலை கலால் பிரிவு ஆய்வாளர் திருமதி நிர்மலா அவர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளார். பிறகு தங்கமணி வீட்டுக்கு உயிருடன் வந்தாரா, சடலமாக வந்தாரா பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்பு சாராயம் காய்ச்சியதாக சொல்லப்படும் தட்டடனை கிராமத்தைச் சேர்ந்த சிலர் இனி நாங்கள் சாராயம் காய்ச்ச மாட்டோம் என்று சொல்லி 2012லேயே எழுதி கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் விவசாயம் பார்த்ததும் கூலி வேலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கலால் பிரிவு இன்ஸ்பெக்டர் நிர்மலா அவர்கள் அவர்களை சாராயம் காய்ச்ச சொல்லி மாமூல் கேட்டும் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தங்கமணியை மிரட்டி 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார் நிர்மலா. தரவில்லை என்றால் உன்னை குண்டர் சட்டத்தில் உள்ளே தள்ளிவிடுவேன் என்று அவரையும் அவரது குடும்பத்தாரையும் மிரட்டியிருக்கிறார். தவறே செய்யாத நான் எதற்கு பணம் தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தங்கமணி. இதனால் ஆத்திரமடைந்த நிர்மலா ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி போலீஸ் பழனி மூலம் தங்கமணியின் டூ வீலரை பறித்து கொண்டிருக்கிறார். அந்த டூ வீலரை இப்போது வரை அவர் தங்கமணியின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கவில்லை. அப்பா வந்து 26ஆம் தேதி காலையில் 8:30 பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ரிமைண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விடியற் காலையில் 3 மணிக்கு வந்தாங்க. 27ஆம் தேதி 3 மணிக்கு வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து பேரம் பேசுகிறாங்க. அவங்க வந்து உங்கள் புருஷனை நான் பிடிச்சிட்டேன், இப்போ அவருக்கு வந்து சின்ன கேஸாக தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து 2 லட்சரூபா கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்படியே விட்டுடுவேன், ஒரு 10 நாள்லேயே அவர் வெளியே வந்துடுவார். இல்லைனா வந்து அவருக்கு வந்து நான் ஃபைல் மூவ் பண்ணிவிடுவேன், பிஎல் கேஸ் போட்டுருவேன். அப்படி நான் போட்டேன்னா அவர் வந்து 1 வருஷம் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து பேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அங்கே தான் கூட தான் இருந்தேன். எங்களுக்கு வீட்டுக்கு கூட சொல்லலை, கவுன்சிலர்கிட்ட கார்த்தி கிட்ட சொல்லி கார்த்தி வந்து என்ன தெரியல மேடம் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு போகக்குள்ள தான் ஆத்தாங்கரை முயங்குத்துறை போட்டுட்டு போனோம். அங்கே போன பிற்பாடு அப்புறமா மேடம் என்ன தெரியல சந்தேகமாக கூப்பிட்றாங்களான்னு கவுன்சிலரை ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கேட்ட பிற்பாடு அதுக்கு பிற்பாடு செத்துட்டாங்க அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க கவுன்சிலர்கிட்ட. அப்புறமா கவுன்சிலர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க நாங்கள் என்னங்க தப்பு பண்ணோம், நாங்கள் எதுக்குங்க பைசா கொடுக்கணும்னு சொன்னோடனே அதுக்கு அந்த நிர்மலான்ற இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, குறவன் உங்களுக்கு இவ்வளோவா, நான் கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா, உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட சத்தம் போட்டுட்டு அந்தாண்ட தெருவில் போயிட்டு பிரகாஷ்ன்றவரை வந்து கூப்பிட்டு போய் பிடிச்சிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு 25,000 பேரம் 25,000 பைசா வாங்கிட்டு தான் அந்த பையனை விட்டாங்க. அவங்களே வந்து இந்த சாராயம் காய்ச்சிங்க, இந்த தப்பான தொழிலெலாம் பண்ணுங்கன்னு சொல்லி மிரட்டுவாங்க. இவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி 2012க்கு முன்னாடி இருந்த கேஸெல்லாம் எடுத்து இந்த கேஸில் உங்களை மறுபடியும் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஐயா கடந்த
கடந்த மாதம் 26ஆம் தேதி என்று தங்கமணியை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளார் நிர்மலா. காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். தங்கமணியின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை கிளை சிறையில் அடைத்திருக்கிறார். தங்கமணியின் உடல்நிலை மோசமடைந்ததை உணர்ந்த சிறைத்துறையினர் இன்ஸ்பெக்டர் நிர்மலாவுக்கு தகவல் கொடுத்தனர். அதை பொருட்படுத்தாது இருந்துள்ளார் இன்ஸ்பெக்டர் நிர்மலா. பிறகு நிலைமை மோசமடைந்ததைக் கண்டு அன்று மாலை 5 மணியளவில் சிறைக்கு வந்து தங்கமணியை திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த தங்கமணி அன்று இரவு 8:30 மணிக்கு மரணமடைந்தார். அதன் பிறகு தங்கமணியின் குடும்பத்தாருக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பதறி துடித்து போய் வருகிறார்கள். தனது தந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் விசாரணையின் போது தாக்கப்பட்டு இறந்திருக்கக்கூடும் என்றும் அஞ்சி துடிதுடிக்கின்றனர். விஷயம் பெரிதாவதை உணர்ந்த ரூரல் டிஎஸ்பி தங்கமணியின் 2 மகன்களையும் அழைத்து 7 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசியுள்ளார். தனது தந்தையின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று போராட்டக் களத்தில் இறங்கியுள்ளனர் தங்கமணியின் குடும்பத்தினர். அதன் விளைவாக தங்கமணியின் உடல் மறுநாள் உடற்குறாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கலெக்டர் பார்த்து நாங்கள் பேசும்போது அவர் வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒழுங்கானது கொடுக்கல. அதாவது நாங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்துலேருந்து வந்திருக்கோம், ஒரு மலைக்குறவர், இவங்களாம் என்ன தெரியும், என்னப்பா கூட்ட வரமாட்டிங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசினாங்களே தொழிய. நாங்களும் படிச்சிருக்கோம், நாங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஆதங்கம், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க, நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதங்கம். ஃபுல்லாகவே நாங்கள் கலெக்டரை தான் நம்பி இருந்தோம். எப்படி இருந்தாலும் கலெக்டர் நம்மளுக்கு நல்லது செய்வார் அப்படின்றத நாங்கள் போனோம். ஆனால் அவர் கேட்ட அந்த ஒரு வார்த்தையிலே எங்கள் மனசு ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. இதுக்கு மேலே எதுக்கு இந்த நியாயத்தை பேசிக்கிட்டு அப்படின்ட்டு தான். எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டு ரீபோஸ்ட் பண்ணாலும் சரி, அதே ரிப்போர்ட் தான் திருப்பி கொண்டு வர போகிறாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா அம்மாவுக்கு அதே என்ன நியாயம் கிடைச்சிது, இது சாதா தங்கமணி தானே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. போலீஸ் அதிகாரியாக இருப்பவர்கள் அங்கே நிகழும் லாக்அப் மரணத்திற்கு பின் சிறந்த திரைக்கதை எழுத்தாளராக மாறிவிடுகிறார்கள். ஒவ்வொரு மரணத்திற்கும் மாரடைப்பு, வலிப்பு போன்ற ஏதோ சில உடல்நல குறைவுகளை காரணம் காட்டி விடுகிறார்கள். இது காவல்துறைக்கு கைவந்த கலைதானே. எனினும் உண்மையான கதை அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்ற தங்கமணியை இதே திருவண்ணாமலை மாவட்ட காவல், அதாவது கலால் துறையைச் சேர்ந்தவர்கள் அழைத்து வந்து கொடூரமாக தாக்கி அதன் பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மீண்டும் மருத்துவமனையிலிருந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து கலால் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து குத்துயிரம் கொலையுரமாக அங்கே அவர் இறந்திருக்கிறார். இந்த சம்பவம் மூடி மறைப்பதற்கு காவல்துறை சேர்ந்தவர்கள் காக்கா வலிப்பு என்று சொல்லியும், ரிமாண்டு செய்யும்போது இவ்வாறாக நடந்துவிட்டது என்று சொல்லியும் வேறு விதமாக திசை திருப்புகின்ற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி அத்தனையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய திரு பவன்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி கலால் டிஎஸ்பி ராஜன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்தது என்று. சில காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக அல்லது லஞ்ச பேரழிகளை காப்பாற்றுவதற்காக இவர்களெல்லாம் இந்த கொலைக்கு பின்னால் மூடி மறைந்து கொண்டிருக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் படி வலது கையில் 2 இடங்களிலும் இடது கையில் 1 இடத்திலும் சிராய்ப்பு காயங்கள் உள்ளன. அந்த காயங்கள் இறப்பதற்கு 12 மணி நேரம் முதல் 24 மணி நேரத்திற்குள் ஏற்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இடது கையின் பின்புறத்தில் சுண்டு விரலுக்கு அருகே உள்ள எலும்பில் ஆழமான இரத்தக்கட்டு உள்ளது. இந்த காயம் இறப்பதற்கு 6 மணி நேரத்திற்குள் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாக்கின் நடுப்பகுதியில் காயம் உள்ளது. இதேபோல விலா எலும்புகளில் முறிவு ஏற்பட்டுள்ளது. 3வது மற்றும் 4வது விலா எலும்பில் முறிவு ஏற்பட்டு இரத்தக்கட்டு உள்ளது என்று அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13 இடங்களில் காயம்பட்ட விக்னேஷின் மரணம் கொலை என்றால் தங்கமணியின் உடலில் ஏற்பட்டிருக்கும் காயங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? தங்கமணி மலைக்குறவர் சமூகத்தை சார்ந்தவர், காவல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். விக்னேஷ் கொலைக்கு பின்னால் நடந்த ஒரு கொடுமையான நிகழ்வு இது. இதுவரைக்கும் அந்த உடல்குறாய்வு அறிக்கை வந்ததுக்கப்புறமும் இன்னும் அதை கொலை விளக்காக மாற்றாமல் இருக்குது தமிழக அரசு. அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்காமல் இருக்குது. எந்த வகையிலையும் அந்த கொலைக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் இருக்குது.
இது ஒரு விக்னேஷ் நிகழ்வு நிகழ்ந்த பிறகும் ஊடகங்கள் வழியாக இவ்வளவு வெளிப்படுத்தல் வந்ததுக்கப்புறமும் அரசு தொடர்ந்து மௌனம் காக்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து அரசு எந்த விதத்திலையும் நற்பெயர் பெறப்போகிறதில்லை. எனவே அரசு தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை தங்கமணியை சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றி அந்த சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யணும். கலால் காவல்துறை மிகப்பெரிய அளவுக்கு பணங்களை வசூலிப்பதற்கான ஒரு துறையாக அது மாறி போயிருக்கிறது. எனவே தான் அந்த தங்கமணியை அடித்து கொலை செய்திருக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையும் இந்த சவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படி நடக்கலை காக்கா வலிப்பு என்று சொல்லுகிறார்கள். காக்கா வலிப்பு என்று சொன்னால் விழா எலும்பு மூணு நாள் ஏன் முறிகிறது என்ற கேள்வி எழுகிறது. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அடிபட்டிருக்குது, 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு காயம் ஏற்பட்டது சொல்கிறேன்னு சொன்னால் இந்த காயம் எங்கே ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது கேட்டால் நம்முடைய காவல்துறை அதற்கான சரியான விளக்கத்தை சொல்லலை. சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ், சென்னை எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் சூர்யா, ஆத்தூர் காவல் நிலையத்தில் ராஜாமணி, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் இந்திர பிரசாத், தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்தில் சத்தியவாணன், நாமக்கல் பரபத்தி வேலூர் காவல் நிலையத்தில் மணிகண்டன், ராமநாதபுரம் கீழத்தூவல் காவல் நிலையத்தில் மணிகண்டன், நாமக்கல் கிளை சிறையில் பிரபாகரன், திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் காவல் நிலையத்தில் சுலைமான், திருநெல்வேலி தாலுகா காவல் நிலையத்தில் தடிவீரன், சென்னை தலைமைச் செயலக குடியிருப்பு காவல் நிலையத்தில் விக்னேஷ் என இப்படி நீண்டு கொண்டே போகிறது காவல்துறையின் லாக்அப் மரணங்கள். ஆட்சிகள் மாறினாலும் காவல்துறை அத்துமீறல்கள், காவல் நிலைய மரணங்கள், போலி மோதல் மரணங்கள் என தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த பட்டியலே சாட்சி. ஊரில் இருக்கிற அவங்க வந்து எஸ்பிசிஐன்றதுனால பொய்யான தகவலை அவரை தான் அனுப்புறது. இந்த மாதிரி உங்கள் பேர் மேலே நான் தகவலை அனுப்பக்கூடாதுன்னா எனக்கு வந்து 20,000 கொடு, 30,000 கொடு அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற 30 வீடு இருக்கையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆளுகிட்டே இந்த மாதிரி வந்து பேரம் பேசுவாங்க. பைசா கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பேர் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கொடுக்கலன்னா பொய்யான தகவலை வந்து அவங்க மேல் இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா இது மலைக்குறவன் இனம் ஐயா, ஏன்னா இந்த இனத்தில் அடித்தா கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்றதுனால அவங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த ஊரில் என் பாட்டங்காலத்துலேருந்தே இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பக்கத்து இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்படி வட்டத்தில் இலையில் சேர்ந்த அத்தனை ஊரிலையும் ஊர் ஏலம், அதாவது ஒரு ஒரு ஊருக்கு 9 லட்சம், 16 லட்சம், 13 லட்சம், 12 லட்சம் ஊர் ஏலம் எடுத்து விட்டுறாங்கய்யா. நீங்கள் இது பொய்யனாலும் உங்கள் பத்திரிகை நிறுவனங்கள்லாம் அந்த ஊரை போய் ஆய்வு எடுங்க, ஊர் ஏலம் எடுத்துக்கிறாங்கய்யா. அந்த ஊர் ஏலத்தில் அவங்ககிட்ட மாமூல் போலீஸ் தனி மாமூல் போயிடுது. கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி 23 வயசு பையன், அவன் பேர் வந்து பிரதாப், அவர் வந்து தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவரை வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு கலால் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு வந்து பிஎல் அதாவது குண்டர் சட்டத்தை போட்டுட்டாங்க. இன்னும் அந்த பையனால் வெளியே வர முடியல, 4 மாதம் மேலேயே ஆயிடுச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, அதுக்கும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து சண்முகம்ன்றவரை வந்து கூப்பிட்டு போய் இந்த மாதிரி குண்டர் சட்டம் போட்டு அவங்க இப்போ தான் ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வெளியே வந்தாங்க. இப்போ அப்பாவை கொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து இன்னும் 3 பேரை கொன்று இருக்காங்க. இந்த மாதிரி விசாரணை பண்ணிவிட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு 3 பேரை கொண்டு இருக்காங்க. அவங்களோட உடலை கூட இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்பாவை 26ஆம் தேதி வந்து விசாரணை பண்ணுறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி 21ஆம் தேதியே வந்து டிவிஎஸ் எக்ஸலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டில் இருந்து. அவங்க வந்து இந்த மாதிரி அன்னைக்கு எங்கள் தங்கச்சி தான் வீட்டில் இருந்தது, உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டி அப்பா வீட்டில் இல்லைன்னு சொன்னோடனே அவங்க எக்ஸலை தூக்கிட்டு போயிட்டாங்க. காவல்துறையின் வழக்கு விசாரணையெல்லாம் மக்களின் அப்போதைய கொந்தளிப்பை அடக்கவே ஒழிய குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கல்ல. எந்த அரசு அதிகாரத்தில் வந்தாலும் காவல்துறையின் அதிகாரம் குறைய போவதில்லை. திருட்டு சம்பவங்களில் பிடிபடுபவர்களையும் வேறு சில்லறை குற்றங்களில் ஈடுபடுபவரையும் கை கால்களை உடைத்துவிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக மறுநாளில் செய்தித்தாள்களில் வெளிவரும் இதை பார்த்து நாமும் சிலாகிப்போம். இது ஆட்சியாளர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் தெரியாதா என்ன? ஆனால் யாரும் கேள்வி எழுப்ப மாட்டார்கள். இந்த அதிகார தீவரை கேள்வி கேட்காததன் விளைவு லாக்அப் மரணங்கள் என்றும் தொடர்கின்றன. வங்கியில் 1000 கோடி கடனை கட்டாமல் நாட்டை ஏய்ப்பவர்களும் போராடும் விவசாயிகளை காரை ஏற்றி கொள்பவனும் என்றுமே பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக செய்தி வந்ததில்லை. சட்டங்கள் எல்லாம் சாமானியன் மேல்தான் பாயும். அநேகமாக குறவர் என்று சொன்னாலே இவர்களால் திருடுபவர்கள், இதை பண்ணுவவங்க, சாராயம் காசுறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பெயரை ஒரு 20-30 ஆண்டு காலமாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. 60 Act குற்ற பரம்பரை சட்டம் இவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அத்தனை நீக்கப்பட்டிருக்கிறது.
இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் படித்திருக்கிறார்கள். தங்கமணி 9வது வகுப்பு வரை படித்திருந்தாலும் தன்னுடைய மகன்கள் இருவரையும் மாஸ்டர் ஆஃப் என்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் அந்த கல்வியை அவர்களுக்கு படிக்க வைத்திருக்கிறார். ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இன்றைக்கு ஒரு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கூடிய இந்த சமூகத்தில் ஆக குறவர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரே காரணத்திற்காக கள்ளச்சாராயம் காசுகிறார்கள் என்று அதற்காக அழைத்து செல்லப்பட்டு, நீங்கள் ஏன் கள்ளச்சாராயம் காசவில்லை, இவர்களெல்லாம் காசு சொல்லுங்கள், எங்களை மாமூலம் கொடுக்க சொல்லுங்கள், இப்படியெல்லாம் நிர்பந்தப்படுத்தி அந்த நிர்பந்தத்துக்கு இடம் கொடுக்காதவர்களை பொய் வழக்கு போடுவது, அடிப்பது, பணத்தை மிரட்டு பிடுங்குவது, இப்பேற்பட்ட சம்பவம் ஓரிரு ஆண்டு காலமாக இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டது அதி தீவிரமாக. இறந்து போன தங்கமணிக்கு நீதி கிடைக்க மனித உரிமை அமைப்புகள் தலையிடலாம், சிபிசிஐடி விசாரணை நடக்கலாம், இதுவெல்லாம் லாக்அப் மரணங்களை தடுத்துவிட முடியாது. காரணம், இந்த கட்டமைப்பில் காவல்துறை உருவாக்கப்பட்டதின் நோக்கத்தை சரியாக செய்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காவல்துறையின் காட்சிகள் என்பது எப்போதும் ஒன்றுதான். அதுதான் அதிகார திமிர். போராடுகிற மக்களை ஒடுக்குவதும் சாமானியர்கள் மீது அதிகார திமிரை வெளிப்படுத்துவதும் ஆளும் வர்க்கத்துக்கும் சாமரம் வீசுவதுமே எழுதப்படாத அதன் தலையாய கடமை என்பது அவர்கள் மனசாட்சிக்கே விளங்கும். தங்கமணியின் வீட்டில் இருந்து TBS 50 வண்டியை பறித்து கொண்டு சென்ற போலீசார் அந்த வண்டியை மீண்டும் தங்கமணியின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கவில்லை. அப்படியானால் இந்திய தண்டனை சட்டம் 395, 397, 399 இதில் ஏதாவது ஒரு பிரிவில் இன்ஸ்பெக்டர் நிர்மலா மீதும் SPCID போலீஸ் ஜெயக்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 7 முதல் 10 வரை இந்த குற்றத்திற்கான சிறை தண்டனை உள்ளது. தங்கமணியை சட்டத்திற்கு புறம்பாக மிரட்டி கொலை வெறி தாக்குதல் நடத்தி காவல் நிலையத்தில் லாக்அப்பில் வைத்திருக்கிறார்கள். இது சட்டப்படி குற்றம். இந்த குற்றச்செயலுக்கு இந்திய தண்டனை சட்டம் 506 உட்பிரிவு 2 படியும், கொலை வெறி தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய தண்டனை சட்டம் 307 பிரிவின் படியும் இன்ஸ்பெக்டர் நிர்மலா மீதும் தாக்குதலில் ஈடுபட்ட அனைத்து போலீசார் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். தங்கமணியை வீட்டிலிருந்து விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் குற்றவியல் நடைமுறை சட்டம் 160 பிரிவின் படி சம்மன் கொடுத்திருக்க வேண்டும். அந்த சம்மனில் விசாரணைக்கு அழைத்துச் செல்பவரை எதற்காக அழைத்துச் செல்கிறார்கள், யார் கொடுத்த புகாரின் பேரில் அழைத்துச் செல்கிறோம், மேலும் காலம் இடம் இவை அனைத்தும் அதில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்ஸ்பெக்டர் நிர்மலா இதை செய்யவில்லை. இதுவே மிக பெரும் சட்டத்திற்கு புறம்பான செயல். போலீசார் தங்கமணியை கைது செய்து திருவண்ணாமலை 2 நடுவர் மன்றத்தில் நிலைநிறுத்தியுள்ளனர். அந்த சமயத்தில் குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது என்ன வழக்கு போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள் என நடுவர் கூற வேண்டும். மேலும் காவல்துறையினர் தாக்கினார்களா எனவும் கேட்க வேண்டும். இந்த நடைமுறை நடுவர் மன்றத்தில் கடைபிடிக்கப்பட்டதா, மேலும் குற்றம் சுமத்தப்பட்ட தங்கமணியின் உடலில் காயங்கள் நடுவர் பதிவு செய்ய வேண்டும். மருத்துவர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். உடல் முழுவதும் படுகாயங்களோடு வந்த தங்கமணிக்கு மருத்துவர் எப்படி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்தார்? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மலைக்குறவர்கள் மக்கள் மேலே போடப்படுகிற, தொடர்ந்து போடப்படுகிற, சித்தரிக்கப்படுகிற பொய் வழக்குகள் வந்து நிறுத்தப்பட வேண்டும். அந்த மக்களுக்கு மறுவாழ்வுக்கு திட்டங்கள் செய்ய வேண்டும். அந்த மக்களை பொது சமூகத்திலே வேற ஒரு பார்வையில் தள்ளுகின்ற அந்த நிலையை வந்து இன்னும் பண்டைய காலத்தில் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உள்ள நடைமுறை தான் இன்னைக்கு வரைக்குமே காவல்துறை கையாண்டு கொண்டிருக்குது. அதற்கு எல்லா அரசாங்கம், திமுக அரசாங்கம் மட்டுமல்ல அதிமுக அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் தொடர்ச்சியாக அந்த ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கிற காவல்துறைக்கு ஆதரவாக தான் இந்த விஷயங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்திலே விடியலாட்சி, திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள், காவல்துறையிலே சித்திரவதைக்கு எதிராக திராவிட மாடலில் என்ன கொள்கைகள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள். இந்த பழங்குடி மக்களுக்கு திராவிட மாடலில் என்ன விதமான கொள்கைகளை வைத்திருக்கிறீர்கள் என்று வெளிப்படையாக சொல்லுங்கள். ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே இந்த காவல்துறை சித்திரவதைகளுக்கும் படுகொலைகளுக்கும் காவல்துறை செய்கிற வழிப்பறிகளுக்கும் திராவிட மாடலில் என்ன விதமான மாற்று வைத்திருக்கிறீர்கள்? இப்படி நீங்கள் திராவிட மாடல், திராவிட மாடல், விடியலாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த மாடலாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான மாடலாக இருக்க வேண்டும் அது. எனவே திராவிட மாடலில் ஒவ்வொரு துறையிலும் திராவிட மாடலில் அதைவிட இது எந்த அளவில் சிறந்தது என்பதை கொள்கை அளவில் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே குண்டர் தடுப்புச் சட்டம் எப்படியெல்லாம் தவறாக முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்பது தங்கமணி மட்டுமல்ல பல வழக்குகளிலே கூட நாம் பார்த்திருக்கிறோம். இந்த குண்டர் தடுப்புச் சட்டம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், பாமர மக்களை மிரட்டி பணிய வைக்கவும், அந்த மக்கள் மத்தியிலே இருந்து பணத்தை காவல்துறையினர் பிடுங்குவதற்காகவும் தான் இந்த குண்டர் தடுப்புச் சட்டம் பயன்படுத்தப்படுகிறதே தவிர, பெரும்பாலான குண்டர் தடுப்புச் சட்டங்கள்
உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த குண்டர் தடுப்பு சட்டத்திலே கையெழுத்திடக்கூடிய மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாநகர காவல் ஆணையரோ அந்த குண்டர் தடுப்பு சட்டத்திலே போடக்கூடிய குறைந்தபட்சம் 500 பக்கங்களாவது ஆவணங்களிலே கையெழுத்திட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் அவர் படித்து பார்த்து கையெழுத்திடாமல் வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள். அதாவது காவல்துறை என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கேட்டுக்கொண்டு கையெழுத்திட்டு குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்து சிறையிலே அடைக்கிறார்கள். கடந்த 4 வருடங்களில் விசாரணை காவல், நீதிமன்ற காவல் மரணங்களில் தென்னிந்திய மாநிலங்களில் தமிழகம் முதல் இடத்தில் இருப்பது நாம் ஃபெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம். ஜெய் பீம் படத்தை பார்த்து வருத்தப்பட்டு மிசா காலத்தில் தான் பாதிக்கப்பட்டதை நினைவுகூர்ந்து பதிவு செய்த முதலமைச்சர், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறையில் இதுபோன்ற காவல் நிலைய மரணங்கள் நிகழாமல் இருக்கவும் அப்பாவிகள் பொதுமக்கள் காவல்துறையினரால் பாதிக்கப்படாத வகையில் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே நமது எண்ணம். அரசாங்கம் வந்து அப்பாவை கொலை பண்ணவங்களை அவங்களுக்கு வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் ஐயா. இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றணும். இதை வந்து SC ST வழக்கின் கீழ், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இதை வந்து பதிவு செஞ்சு அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். எங்கள் அப்பாவை அழிச்சிட்டாங்க. இதுமாரி வேறு மலைக்குறவர் யார், மலைக்குறவர் மட்டும் நான் சொல்ல வரல, எந்த ஒரு இனத்துக்குமே இந்த ஒரு பாதிப்பு வந்து ஏற்படக்கூடாது. அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் சட்ட நடைமுறைகளை பின்பற்ற தவறினால் சாமானியர்கள் என்ன செய்வார்கள்? விலை மதிக்க முடியாத மனித உயிர்களை ஒரு விலை வைத்து எடுத்துவிடும் இந்த காவல்துறைக்கு சட்டம் கொடுக்கும் தண்டனை தான் என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம்.